ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அமாவாசைனாலே பித்ருக்களுக்கு உகந்த நாள்ங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும் எல்லா அமாவாசையுமே விசேஷந்தான்னாலும் திங்கக்கிழமையில் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் சோமன்னா சந்திரன்னு அர்த்தம் சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமையில் அமாவாசை வந்ததுன்னா சோமாவதி அமாவாசைன்னு பேர் சோமாவதி அமாவாசை நாளில் விரதம் இருந்தா மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு சிவனோட பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும் அதனால தெரிஞ்சோ தெரியாமையோ நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போய் நன்மைகள் உண்டாகும் அமாவாசை என்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்ன ஒன்று சந்திச்சுக்கும் அன்னைக்கு முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலேருந்து பூமிக்கு வரா இந்த மாசி மாதம் சோமாவதி அமாவாசை பிப்ரவரி இருபதாம் தேதி வருது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டா பித்ரு பித்ருதோஷத்துலேருந்து விடுதலை கிடைக்குங்கிறது ஆன்மீக நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சா அவளோட ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள்ல விடுபடலாம் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்ம சந்ததியினருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால வீட்டில் செல்வமும் வளமும் உண்டாகும் இந்த நாளில் தப்பித்தவறி கூட யாரையும் அவமானப்படுத்தவோ மனசு புண்படுற மாதிரியோ நடந்துக்க கூடாது இந்த நாளில் அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா ரொம்ப நல்லது இந்த மாசி மாத அமாவாசையில் நாம் பண்ணுற வழிபாடுகளும் தானங்களும் ரெண்டு மடங்கு நன்மைகளை கொடுக்கும்னு புராணங்கள்லாம் சொல்கிறது இந்த வருஷம் மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபதாம் தேதி திங்கக்கிழமை வருது இந்த வருஷம் மாசி மாதம் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி சாயங்காலம் நாலு நாலு மணியிலேருந்து தேதி மத்தியானம் ஒன்று நாற்பத்தேழு மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது மாசி அமாவாசை அன்னைக்கு அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி விடிகாலம்புற எழுந்து குளிச்சுட்டு முன்னோருக்கு கோவில் குளம் ஆத்தங்கரை கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு வழிபடணும் எல்லா சடங்குகளும் முடிஞ்சதுக்கப்புறம் காக்காக்கு சாதம் போட்டுட்டு அப்புறம்தான் நாம் சாப்பிடணும் யாராவது ஒத்தருக்காவது அன்னதானம் பண்ணணும் பித்ரு வழிபாட்டுக்கு ஏற்ற மாசி அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோரை வழிபட்டால் அவளோட ஆத்மா நற்கதி அடையும் நமக்கு ஆசி வழங்கி வாழ்த்தும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கிற கிரகதோஷங்கள் திருமண தடை உடல்நலக் கோளாறு எல்லாமே போயிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் அதனால முன்னோர் பூஜையே கண்டிப்பா தவறாம இந்த மாசி இருபதாம் தேதி திங்கக்கிழமை நாம் செஞ்சா அதுக்கான ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர